தாயும் பிள்ளையுமாக அண்ணனும் தம்பியுமாக திமுகவும் விசிகவும் கடந்த சில ஆண்டுகளாக நட்பு பாராட்டி வருகின்றன. விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் எந்த சூழ்நிலையிலும் திமுகவை விட்டு விலக மாட்டார். அப்படியே விலகினாலும் அவரது கட்சி பலவீனமடையும் என கருத்துக்கள் பேசப்பட்டு வந்தது. இதற்கிடையே கடந்த நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்ற போது அதிமுக தரப்பில் இருந்து விசிக கட்சிக்கு வலை வீசப்பட்டது. ஆனால் திருமாவளவன் அதற்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை. இந்த சூழ்நிலையில் விசிக திமுகவை விட்டு விலகி அதிமுகவில் இணைவதற்கான திரைமறைவு வியூகங்கள் நடைபெற்று வருகின்றன. அதிமுகவை பொறுத்தவரையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சரியான கூட்டணி அமையவில்லை. பாஜக மற்றும் பாமக உள்ளிட்ட பலமான கட்சிகள் அதிமுகவை விட்டு விலகின. இதுதான் தேர்தல் தோல்விக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. கடந்த தேர்தலின் போது பாட்டாளி மக்கள் கட்சியை கூட்டணி சேர்த்துக் கொள்ள எடப்பாடி பழனிசாமி எவ்வளவோ முயற்சிகள் செய்தார். ஆனால் மருத்துவர் ராமதாஸ் தான் விடாப்பிடியாக பாஜகவுடன் கூட்டணி வைத்துக் கொண்டார். இந்த சூழ்நிலையில் வருகிற சட்டமன்ற தேர்தலில் பலமான கூட்டணி அமைக்க வேண்டும் என்ற குரல் எழுந்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியும் புதிய கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்பதில் தீவிரமாக களமிறங்கி இருக்கிறார். அந்த வகையில் எடப்பாடியார் நடத்தி வரும் ஆலோசனை கூட்டங்களில் கலந்து கொள்ளும் நிர்வாகிகள் விசிக கட்சியுடன் கூட்டணி வைத்துக் கொள்ளலாம் என்ற கருத்தை தெரிவித்து வருகிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் தலித்தினத்தவர்கள் பெரும்பான்மையாக வசிக்கிறார்கள். அவர்கள் விசிக பின்னால் தான் அணிவகுத்து நிற்கிறார்கள். விசிகவை அதிமுகவுடன் இணைத்துக் கொண்டால் வன்னியர்கள் ஓட்டு அது என்ற கருத்து தேவையில்லை. காரணம், வன்னியர்கள் வசிக்கும் பகுதிகளிலும் அதிக அளவு தலித்துகள் இருக்கிறார்கள். எனவே அதிமுகவிற்கு விசிக வரவு பலமாக இருக்கும் என கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. இது பற்றி எடப்பாடி பழனிசாமி குறிப்பிடும் பொழுது, வருகிற சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் எதிர்பார்க்கும் வகையில் பலமான கூட்டணி அமையும் என தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து வருகிற சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் விசிக கூட்டணியை ஏற்படுத்த வியூகங்கள் அமைக்கப்படுகிறது. இதற்கு ஏற்றாற்போல் பட்டியலின அதிகாரிகள் தொடர்பாக திமுகவுக்கு எதிரான கருத்துக்களை விசிக தெரிவித்துள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. திருமாவளவனை பொறுத்தவரையில் அதிக தொகுதிகளில் விசிக போட்டியிட வேண்டும் என விரும்புகிறார். திமுகவில் இதற்கு போதிய வாய்ப்புகள் தரப்படவில்லை. எனவே திருமாவளவன் இதன் காரணமாக வருகிற சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைக்கலாம் என்று தெரிகிறது. அதே சமயம் விசிக அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்தால் தேவைப்படும் தொகுதிகளை விட்டுத்தரவும் அதிமுக தயாராக இருக்கிறது. எனவே தமிழக அரசியல் தேர்தல் களம் இப்பொழுதே சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது என்பது முக்கிய செய்தியாகும்.